இன்றைக்கி நம்ம சேனலில் காராமணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு கப்பளவு காராமணி போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டும் நல்லா ப்ரௌன் கலரில் போகிற அளவுக்கு டீப்பாக வதக்கிக்கணும். வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது சட்டுன்னு இந்த குழம்பு ஈஸியாக வச்சிடலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை விழுதாக எடுத்து அதையும் ஊற்றிக்கணும். இப்போது தக்காளி நல்லா கொதிச்சு வரட்டும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு. அந்த தக்காளி வெங்காயம் அதோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து மேலே மிதக்கிற அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் மேலே தெரியுது இல்லையா, நல்லா வதக்கி மேலே வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்ச காராமணியை அதில் போட்டு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் காராமணி அது கூட வேகட்டும். நம்ம காராமணியில் தனியாக உப்பு போடாததுனால இப்போ அந்த கிரேவியில் இருக்கிற உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து வெந்து வரட்டும். இப்போ வெந்து வந்துடுச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட் அதில் ஊற்றிடணும். நம்ம திக்காக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் கூடவோ குறைச்சலோ ஊற்றிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கி விடக்கூடாது. இப்போது காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.